ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறத பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன், நிறைய வீடியோஸ் போடுறோம். ஸோ அதை பற்றின உண்மையை பற்றி பார்க்கலாம். அதாவது இதில் என்ன உண்மை இருக்குது, என்ன பொய் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து 10,000, 20,000, 30,000, 50,000 ஆன்லைனில் சம்பாதிக்க முடியும், இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணால் போதும் சம்பாதிக்க முடியும், இந்த ஆப்லேருந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியும். நிறைய வீடியோஸ் கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க, நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம், டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் 10,000, 20,000, 30,000 சம்பாதிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் சம்பாதிச்சதில்லை, எனக்கு எவ்வளோ என்னென்ன ஆப்ஸில் வந்துட்டு பணம் சம்பாதிக்க முடியுங்கிற அந்த நாலேஜ் தெரியும், சம்பாதிச்சிருக்கேன். பட் இந்த அளவுக்கு நான் சம்பாதிச்சதில்லை, ஒரு 30,000, 40,000 அதிகம். அதிகபட்சம் இந்த ஒரு 4 வருஷத்தில் நான் வந்துட்டு ஆன்லைன் யூஸ் பண்ணி, 4 வருஷத்தை நான் சேர்த்து சொல்கிறேன், யூஸ் பண்ணி ஒரு 40,000 சம்பாதிச்சிருக்கேன், அவ்வளோதான். அந்த 40,000 எப்படி சம்பாதிச்சேன்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாகவும் அந்த ஆப் யூஸ் பண்ணல, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மட்டும் கொஞ்ச நாள் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நெட்டில், கூகுளில், யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் அந்த அளவுக்குலாம் வந்துட்டு நீங்கள் பணம்லாம் சம்பாதிக்க முடியாது. எவ்வளோ சம்பாதிக்க முடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டால் கான்ஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட் எடுக்கலாம். அதாவது அந்த ஆப்ஸோடு நீங்கள் என்கேஜாக இருக்கணும், அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஓரளவுக்காவது பணம் அதுலேருந்து எடுக்க முடியும். அது எவ்வளோ எடுக்க முடியும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஏர்னிங்கில் 2 டைப் ஆஃப் இருக்குது. நம்ம வந்து பணம் நம்ம 3 டைப் ஆஃப் இருக்கு வச்சுக்கலாம். ஆமாம், 3 டைப் இருக்குது. 2 டைப் தான் மேஜர், என்னென்னா பேடிஎம், பேபால். ஸோ பேபாலுங்க போகிறது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ நான் தேர்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிறேன், டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபருங்கிற ஆப்ஷன்ஸும் சில ஆப்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேடிஎம், பேபால், டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். பேடிஎம்னா இந்தியன் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே பேடிஎம் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் 5 ரூபா, இந்த வீடியோஸ் பார்த்தா 2 ரூபா, அந்த மாதிரி இருக்கும், சரியா? அது வந்து பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர். பேபால்னா காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அதை பற்றி, காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணி பேபாலில் போட்டால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஏறிடும் டைரெக்டாக. மூணாவது பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோமோ அதை டைரக்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த 3 விஷயம்தான் இருக்குது. இதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா, ஒரு ஆப் எடுத்துக்கிட்டா, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 100 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதாவது ஒரே நேரத்தில் 10 ஆப் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது, நம்ம மைண்ட் கெப்பாசிட்டி இல்லை. அப்படியே இருந்து நம்ம பண்ணாலுமே 3 நாளில் மென்டல் ஆகிடுவோம், சத்தியமாக மென்டல் ஆகிடுவோம். ஏன்னா நான் வந்து என்ன டார்கெட் பண்ணேன்னா, ஒரு ஆப்லேருந்து 100 ரூபாய் கிடைக்குது, அப்போ 5 ஆப் ஒரே டைமில் 10 ஆப் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் 3 நாளில் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இதை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி ஃபோனை வந்து 2 நாள் டச் பண்ணல. நிஜமாக தான் சொல்கிறேன், அந்தளவுக்கு வந்து ப்ரெஷர் ஆயிரும், கனவுலலாம் கூட அந்த ஆப்ஸில் பணம் சம்பாதிக்கிற மாதிரியே வரும். ஸோ இது வந்து சரியான மெத்தட் கிடையாது, இருக்கிற ஆப்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பிளான் பண்ணேன், என்னென்னா ஒரு ஆப்பில் மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், அதுவும் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் டைமில் தான் யூஸ் பண்ணணும், ஒர்க் டைமில், பிஸி டைம்லலாம் நீங்கள் வந்து தொடவே கூடாது. இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது 50 ரூபான்னு சொன்னியும், சரி 50 ரூபான்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் ஒர்க் பண்ணலான்னு வரீங்க, பார்க்குற வேலையும் விட்டு இந்த 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ரெண்டுமே கெட்டுடும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தாலுமே ரிலாக்ஸ் டைம், எப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து பணம் சம்பாதிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா என் பேடிஎம் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லலாம். பேடிஎம் பார்த்திங்கன்னா இந்தியன் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப் எல்லாமே பேடிஎம் ஆப்ஷன் இருக்கும். ஒரு 5 ஆப் நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது நான் ஒவ்வொரு ஆப்ஸ் பற்றி நான் வீடியோ போடுறேன், அதில் பெஸ்ட்டு 5 ஆப்ஸும் நான் வீடியோ போடுறேன். இல்லைனாலும் நான் போடுற வீடியோவில் எந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ, அந்த ஆப்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த அஞ்சு ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த 1 மணி நேரம் ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரே டைமில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்க்கு ஏற்ற மாதிரி, லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், கேஷ் பாஸ்னு அப்ளிகேஷன் பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கேஷ் பாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் 2 ரூபா, இந்த ஆப் பண்ணால் 5 ரூபான்னு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அமௌண்ட் ஏறிடும். நீங்கள் எடுத்தோன்னே 30 ரூபா, ரிஜிஸ்டர் பண்ண 50 ரூபா, அதெல்லாம் போனீங்கன்னா எடுக்கவே முடியாது. அது நிறையா ப்ரொசீஜர் இருக்குது, அதை ட்ரிக்காக தான் யூஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்லாம் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 ஆப்ஸில் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலே நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய் எடுக்கலாம். ஸோ 500 ரூபானாலே உங்களுக்கு ஆபீஸாக எவ்வளோ வருது,
15,000 வருதா, உங்களுக்கு 15,000 ரூபாய் நீங்கள் மாதம் ஆன்லைனில் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஃபுல் டைமாக பண்ணிங்கன்னா இது உங்களால் ஒரு 500 ரூபா கூட எடுக்க முடியாது. இந்த ரெஃபர் பண்ணி எடுக்கிறதெல்லாம் நமக்கு வந்து அது வந்து உங்களுக்கே தெரியும், எத்தனை பிடிச்சி பிடிச்சி ஒருத்தையாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும்னு சொல்ல முடியாது, எவ்வளோ நீங்கள் எடுத்துட முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன் டைம் தான் ஒரு ஆப்பில் வந்து யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் லாகின் பண்ணி பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வந்துடும். ஸோ அது அதை விட இந்த ஆஃபரை யூஸ் பண்ணுறது தான் நமக்கு கன்வீனியண்ட்டான விஷயம் சம்பாதிக்கிறதுல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு வித்ட்ராவல் லிமிட் ஒரு 50 ரூபா 100 ரூபான்னு வருதோ அப்போல்லாம் பேடிஎம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருங்க. அந்த 5 ஆப்லேருந்து ஒரு 1000 ரூபா எடுத்துட்டிங்கன்னா அதை அப்போதைக்கு நீங்கள் பேங்க்குக்கு வந்து பேடிஎம்மில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைனா பேடிஎம்லேருந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வவுச்சராக எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுப்பாங்க, ஆனால் வந்துட்டு அதிகமாக அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு சில ட்ரிக்கெல்லாம் இருக்குது, ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து பேபால் ஆப்ஸ்க்கும் பொருந்தும், பேடிஎம் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஒன்றும் இல்லை, ஒரு மிந்த்ரா ஆப் இருக்குது, அது வந்துட்டு ஒரு 150 ரூபா கொடுக்குறாங்க. என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணும், ரெஜிஸ்டர் பண்ணும், பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஒன்று வாங்கணும். ஸோ இப்படி பண்ணால் நமக்கு 150 ரூபா தராங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா மிந்த்ரா ஆப்பை யூஸாக பண்ணணும், ரெஜிஸ்டர்டும் பண்ணிவிடணும். பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஷர்ட்ஸு இந்த மாதிரி ஃபேண்ட் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு ஆட் போயிட்டு அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கொடுக்கும்போது கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும், பணம் நீங்கள் கட்ட மாட்டீங்க, கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் ப்ளேஸ் ஆன உடனே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த 150 ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். நீங்கள் எந்த ஆப் வேணாலும் எடுத்துக்கங்க, அவங்க கொடுக்குற ஆப்ஸ் எல்லாமே ரியல் தான். ஆனால் அதை ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த ஒரு ட்ரிக்கை, அதாவது மேக் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆப்ஸ்க்கு எல்லாமே நான் சொன்ன இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு காயின்ஸ் வந்து 1500 காயின்ஸ் தராங்க, மிந்த்ரா ஆப்பில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காயின் சேரும். காயின் சேர்ன உடனே மிந்த்ரா ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணதை நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் சால்வ், அதாவது பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும், காயின்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவாக போயிடும். ஸோ இது ஒரு ட்ரிக். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நான் ஆப்ஸ் அந்தந்த ஆப்ஸ் போடும்போது நான் அந்த இந்த ட்ரிக்கை சொல்கிறேன். அப்போ அதை வச்சு நீங்கள் காயின்ஸ் நீங்கள் நிறைய சம்பாதிச்சுக்கலாம். இப்போ பேடிஎம் பார்த்தீங்கன்னா இப்படி 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவீங்க. பேபால் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கலெக்ட் பண்ணணும், கர்மா பாயிண்ட்ஸும்பாங்க, இல்லைனா பாயிண்ட்ஸு காயின்ஸு இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க, நோட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அதை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி இப்போ 1000 காயின்ஸ் வந்து $1 ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லா ஆப்ஸுமே பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆப் ஆன ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1000 காயின்ஸ் எடுத்தால் $1, அதாவது இப்போது கணக்குப்படி 80 ரூபா 79 ரூபா. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 5000 காயின்ஸ் ரிடம்ஷன் இருக்கும், $2 ரிடம்ஷன் இருக்கும், 2000 காயின்ஸ் வரும். அப்போ $3 ரிடம்ஷன் தான் 3000 காயின்ஸ் இருக்கும். ஸோ இது அந்த ஆப்ஸை பொறுத்து, அந்த ஆப்ஸில் என்ன மினிமம் பே அவுட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. ஸோ நீங்கள் வந்து அதை காயின்ஸையும் இது பண்ணி பேபாலில் போட்டுக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா டேரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் காயினாக கன்வெர்ட் பண்ணி பேங்க்குக்கு போவோம், இல்லை என்ன தான் பணமாக சம்பாதிச்சாலும் அது பேங்க்குக்கு டேரெக்டாக அனுப்பிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு 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 ஆர்வத்தில் என்ன பண்ணுவோன்னா ஒரு பணம் வந்து மாதம் 50,000 சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம், நிறைய வீடியோஸ் வரும். எந்த வீடியோனாலும் சரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பாருங்கள், எண்டு வரையும் பார்த்துட்டு அவங்க சொல்கிறத அப்படியே ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். மேலே கிடைச்சா அந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உள்ள ஃபேக்டை சொல்லியிருந்தோம், நம்ம வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பட் அதை ப்ரூஃப் காட்டுறவங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ப்ரூஃப்லாம் என்னங்க ப்ரூஃப், அதெல்லாம் எப்படி வேணாலும் காட்டலாம். இப்போ இருக்கிற டெக் வேர்ல்டில் ப்ரூஃபெல்லாம் அசால்ட்டாக காட்டலாம், வேல்யூஸ்லாம் ரொம்ப ஈஸியாக மாற்ற முடியும். ப்ரூஃப் என்னென்னா நானே கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கணும் நிறையா, அதுலேயே எவ்வளோ இருக்குது அதையே காட்ட முடியுமே. ஸோ எல்லாமே எல்லாம் சொல்ல முடியும், எல்லாமே அதாவது மார்க்கெட்டிங் தான். என் வீடியோவை நான் மார்க்கெட்டிங் பண்ணால் நான் என்ன வேணாலும் பண்ண முடியும், பட் உள்ள ஃபேக்டாக நான் சொல்லிடுறேன், ஆன்லைனில் நீங்கள் வந்து இவ்வளோதான் சம்பாதிக்க முடியும். ஒரு 5 அப்ளிகேஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், அது காயின் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த 5 ஆப்ஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் சாரி குறைஞ்சபட்சம் 500, அதிகபட்சம் 1000, அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. மேபி வந்து டீனேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதில் ஆக்டிவாக இருப்பாங்க, டீனேஜர்ஸ் அந்த
எனக்கு தெரிஞ்சு 17 to 23 இந்த ரேஞ்சில் இருக்கவங்களாம் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மேபி நிறையா சம்பாதிக்க சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சால். ஸோ காலேஜ் படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஃபேக்ட்டு. இனி வர வீடியோஸ்லாம் நான் போடுறேன், கஸ்டம் ரூம்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். எனக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள், நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன பெனிஃபிட் அதில் கிடைச்சிதுங்கிறத மட்டும்தான் நான் போடுவேன், இல்லாத போடாதெல்லாம் நான் போடல. ஸோ பார்த்ததுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.